ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா ரெண்டு சைடு இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்குது, இன்னொன்று சைடில் வந்து பாதிக்கப்பட்டவங்க சைடில் இருக்குது. ஓகேங்களா, அது ரெண்டு சைட்லேயும் நியாயம் இருக்குது, ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கும். ஓகேங்களா, ட்ரூத் சம்வேர் பிட்வீன் சொல்லுவாங்க. இப்போது இந்த இன்டையர் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபால்ட் வந்து டோட்டலாக ஆர்கனைசர்ஸ் வேலை தான். இப்போது லட்சக்கணக்கான பேர் வந்து ரஹ்மான் சார் விழானாலே வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000-60,000 பேர் ஒரு விழாவுக்கு வராங்கன்னா 25,000 கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இடத்த போயிட்டு நீங்கள் இத்தனை பேருக்கு டிக்கெட் கொடுத்ததே பெரிய தப்பு. ஓகேங்களா, அது பிறகு இப்படிப்பட்ட ஒரு க்ரௌடு வந்தது வச்சிங்களேன், அவங்களுக்கான ஃபெசிலிட்டி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது பிளாட்டினுக்கு தனி என்ட்ரி, கோல்டுக்கு தனி என்ட்ரி, விஐபிக்கு தனி என்ட்ரி. 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினவங்கலாம் அவங்க வீடியோவில் பேசும்போது மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா 50,000 கொடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் என்ன பண்ணோம், பக்கத்தில் போய் வென்யூ பக்கத்தில் போய் காரை விட்டு இறங்கி போய் போகிற மாதிரி இருக்கணும், கார் பார்க்கிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல் கியாட்டிக்கான ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது வரவங்க ஏதோ அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி. அதில் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா எங்களை 4 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க, 3 கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க. எதுக்குங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் வராங்க, ஒரு லைவ் கன்சர்ட் எதுக்கு வராங்க? வீட்டில் உட்காந்து அந்த பாட்டெலாம் கேட்கலாம்ல. ஒரு லைவ் கன்சர்ட் வரதுக்கு வந்து இன்னமும் அவங்க லைவாக பாடி இவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கிடையாது, அந்த அனுபவம் ஒரு மாப் மென்டாலிட்டி சொல்லுவாங்க. இதே அமெரிக்கா மாதிரி நாட்டில் நடந்ததுன்னா இவங்களை உண்டில்னு பண்ணியிருப்பாங்க, இவங்களை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸை. ஏன்னா இட்ஸ் நாட் அலவுட் அட் ஆல். நீங்கள் வந்து ஒரு நுகர்வோர் அப்படின்றது ஒரு கன்சியூமரை நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது. அந்த கன்சியூமருக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கணும். அவங்க வந்து பார்க்கிங்லேருந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் அங்கே நிற்கிறதுக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கும் தண்ணிக்கும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தால் தான் ஒரு உண்மையான நிகழ்வே. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் வந்து, ஆனால் காசு மட்டும் 5,000 வாங்கிடுவேன், 10,000 வாங்கிடுவேன்றது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் த டோட்டல் பிளேம் இஸ் ஆன் த ஆர்கனைசர்ஸ். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, ரஹ்மான் சார் இதெல்லாம் வெரிஃபை பண்ணாரா இல்லையா அப்படின்னு. ரஹ்மான் சார் இத்தனை நிகழ்வுகள் பண்ணியிருக்காரு, இத்தனை லைவ் கான்சர்ட் பண்ணியிருக்கிறது, இதை கொஞ்சம் அவர் வந்து செக்லிஸ்ட் பண்ணியிருந்தார்னா இந்த விஷயங்கள் நடந்துலாமல் போயிருக்கலாம். ஆனால் அது வந்து அவரை மீறி நடந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரஹ்மான் சாருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக எப்பவுமே விழாவில் தான் இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு படைப்பை கொடுக்கணும், ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த விழா ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணி இது கேன்சல் ஆனது, அதனால் எல்லோருக்கும் திருப்திகரமாக கொடுக்கணுன்றதுக்காக மிக பெருசாக அவர் அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதை அவர் வந்து கவனிக்காமல் விட்டார் போல இருக்குது, இல்லை அவருடைய டீம் கவனிக்காமல் விட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது, ஈவெண்ட் ஆரம்பித்த பிறகு அவங்களால அது செக்கே பண்ண முடியாது. இனிமேல் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவ் கன்சர்ட் வந்தால் நம்ம வந்து அதை வந்து வேடிக்கை பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், அது வந்து யூத்து போகலாம். ஏன்னா அவங்களுக்கு இது மென்டலி ப்ரிப்பேர்டு, அதாவது இதெல்லாம் தாங்குகிற சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஃபேமிலிஸு குழந்தைங்கள்லாம் போகிறது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா அது அவ்வளோ கூட்டமாக இருக்கும், அவ்வளோ கூட்டத்தில் தான் நீங்கள் நிற்கணும், உங்களுக்கு சீட்டே கிடையாது. அந்த கூட்டத்தில் நின்று இவ்வளோ தூரத்தில் ஒரு பர்ஃபாமன்ஸை பார்த்து நீங்கள் என்ன என்ஜாய் பண்ண போகிறீங்க? அது பிளேரிங்காக ஒரு மியூசிக் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் வந்து வீட்டிலே கேட்டுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையும் இதை வந்து ஆடியன்ஸும் கேர்ஃபுல்லாக அணுகணும், அண்டு ஆர்கனைசர்ஸ் கண்டிப்பாக இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ரஹ்மான் சாரை பொறுத்தவரையும் நான் ப்ளேமே பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் வந்து பர்ஃபாமன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆர்கனைசர் சில முழுமையான நம்பிக்கையில் இதை விட்டுட்டார். அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து கண்டிப்பாக இப்படி பாதிக்கப்பட்ட எல்லா ஃபேன்ஸ்க்குமே ஏதாவது வகையில் அவங்க காம்பன்சேட் பண்ண வேண்டியது கட்டாயம் நான் நினைக்கிறேன். சார், அதே வேளையில் நீங்கள் ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் பார்த்துருந்துருப்பீங்க, இன்னொரு சைடு வந்து எல்லாரும் ராஜா சாருடைய கான்செப்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அவர் வந்து என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஓப்பனாக மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவார், நீங்கள் இந்த டிக்கெட் வாங்கிட்டு இங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் பார்த்தீங்களா? பார்த்தேன். ரஹ்மான் சார், அதாவது ரஹ்மான் சார் அப்படிலாம் சொல்ல மாட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இளையராஜா சார் கிளியராக சொல்லியிருக்காரு, நீங்கள் 1,000 ரூபாய் டிக்கெட் வந்துட்டு 5,000 ரூபாய் அதில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இப்படின்னா லைவ் கான்செர்ட்டில் நான் முதல்ல இப்போ சொல்லும்போது உங்கள் கேள்விக்கு என்ன சொன்னேன்னா, கண்ட்ரோலே பண்ண முடியாத க்ரௌடு. இப்போ டேப் இது என்ன பண்ணுறாங்க, ஆளாளுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ப்ளூ கலர்லாம் போட்டு விட்டுறாங்க. அங்கே போகிறவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து காமிச்சிட்டே இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, இந்த 1,000 ரூபாய் டிக்கெட் வாங்கணுங்க, 2,000 ரூபாய் டிக்கெட் வாங்கணும், அப்படியே மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. மூவ் பண்ணிட்டே இருந்து எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ யாராவது அப்படி இது பண்ணால் உள்ளே வந்துடுவாங்க. இப்படி வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து, அது பிறகு 100 பேர் ஆகிடும், 500 பேர் வந்து நேராக பார்த்தீங்கன்னா விஐபி டிக்கெட் வாங்கினதுலேயே உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய கன்சர்ட்லேயும் சரி நிறைய ப்ரோக்ராம்லையும் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் ஆடியோ லான்ச்லேயே பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து 5,000 பேர் இருக்கிற ஒரு ஆடியோ லான்ச்லேயே உங்களால் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி 15,000-20,000 பேர் இருக்கிற லைவ் கன்சர்ட்டில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க.